21 தேவாத குத்தை இருக்கு, அது உங்களை விட்டு பிரியாது. அதனால வந்திருக்கும் தெய்வத்துக்கு உங்களோட கையினால ஓட்டு போட்டு கொடுக்கணும். ஓய் ஓய் சங்கரமுள்ள, 21 தேவாலயம் கும்பிடுறதுக்கு என்னால முடியாது, எங்கிட்ட வசதி வாய்ப்பு இல்ல. 21 தேவாலயம் கும்பிட கும்பிட்டாலும் நல்ல தெய்வம்னா வச்சு கும்பிடுவோம். இது பூரா மாமிசங்கள் இந்த தெய்வமா இருக்கு. அதனால சங்கரம் பிள்ள, உம்மளுடைய கையினால உம்ம மைய மாந்திரத்தினால 21 தேவாலய பச்சை நல்ல காலையத்தில பிடிச்சு நீங்க அடைக்கணும், பிடிச்சு நல்லா அடைத்தல்லவா அடைத்தல்லவோ, அது வெள்ளத்தில விட்டுடுங்கோ விட்டுடுங்கோ. அண்ணால சுப்பா ஐயர் சொன்ன போது சங்கரம் பிள்ளையவர் பார்த்தார், நாமளும் கும்பிடும் தெய்வாய் கோயில் மகாராஜா. இந்த ஐயர் சொல்லபடியில நம்ம செய்யக்கூடாது. பொல்லாத தேவாத இந்த பொல்லாத வன்னியடி சுடலே பிடிச்சு அடைச்சா நம்ம குடும்பத்தை கருவாருப்பான் என்று எங்க ஐயா வன்னியடி சுடலைக்கு பயந்து சாமி என்னால எல்லாம் சாமிய பிடிச்சு அடைக்க முடியாது, நான் என்ன போறேன் எங்க நாட்டுக்கு, எங்க ஊருக்கு போற ஆறுமங்கலம். ஓய் மாந்திரத்துல பெரிய வில்லமன் உண்மை பெருசா புகழ்ந்தாங்களே, இந்த 21 தேவாலயம் உண்மையில பிடிச்சி அடைக்கலன்னா என்ன மை படிச்சிருக்கீரு மாந்திரம் படிச்சிருக்கீரு என்று வேகத்தை கிளப்பிட்டார் வண்டாள துப்பாயர். வண்டாள துப்பாயர் கோபத்தை உண்டாக்கிட்டார். அப்ப பார்த்தார் எங்க சங்கரம் இல்ல, இப்பேற்பட்ட சாமிக்கு முன்னால இந்த 21 தேவாலயம் பச்சை கலையத்துல புடிச்சு அடைச்சு ஆத்து வெள்ளத்துல தள்ளிடணும் என்று சங்கரம் பிள்ளையானவர் அவருடைய மைனால பச்சை நல்ல கலையங்கள சங்கரம் பிள்ள செய்வாரா, சங்கரம் பிள்ள செய்தல்லவா ஒழுகு பிள்ள வாட்டிலதா மைய தடவுவாரா, மைய கொண்டு தடவுவாரே 21 தேவதையும் சங்கரம் புள்ள மின்னால ஆதாரி பாட்டு கொண்டு சங்கரம் பிள்ளையான வேறோ இந்த பட்ட நல்ல கலையத்தில அவஜிம வந்த வஜினாத அண்ணா விஜி வந்தருமா பட்ட கலையத்தில பிடிச்சடைக்க ஒண்டி கல்ல இருளப்ப லாட ஜன்யாஜி கோடையடி கொம்பமாட புரதமாடம் பொலமாடம் பந்தி மாட புதியவன் பலவேஷம் இங்க ஐயா கருப்பு சாமிய கூட 19 தேவாலய பிடிச்சு அடைச்சாரு பச்சை கலையத்துல, அதுல 2 தேவாலயம் அம்பிடல அடபடல, அது யாரு தெரியுமா, இங்க வன்னியடி சடலையும் வன்னியடி சடலையும் தப்பாளி மாடனந்தா தப்பாளி மாடனந்தா ஏமாத்தி பார்க்கார மாடரையும் மைக்கோட்டு
போட்டு பிடிக்கும் போது பண்ணி அடி வாயாண்டி மானும் போல நிற்கார மானும் போல நின்ன வந்தார் மானும் போல நின்ன வந்தார் யானை போல நிற்கார சங்கரம் பிள்ள என்ன ஒன்னா பிடிப்பதற்கு என்ன ஒன்னா அது ஒன்னாலும் முடியாத என்ன பச்சை கலையத்துல பிடிக்கணும் நினைச்சா உன் குடும்பத்துக்கு நாசம் வந்து சேர்ந்துவோம் உன் குடும்பத்துக்கு கேடு வந்துடும் அதனால என்ன உன்னால பிடிக்க முடியாது அப்ப சங்கரம்ல நினைச்சா ஜப்பானி மாடல் நொண்டி இவன் பிடிச்சால் நம்ம காப்பாற்ற முடியுமா அதனால இந்த தேவாதையும் வேண்டாம் அந்த வன்னி அடி சொல்லலையும் அப்ப 19 தேவாதைய பச்சை கலையத்துல அடைச்சிருக்கத நம்ம ஐயர்கிட்ட போய் சொல்லன பண்டால துப்பு சாமி வந்து எங்க சங்கரம் பிள்ள ஐயா சாமியே 21 தேவாத 19 தேவாதைய புடிச்சு அடைச்சிட்டேன் இன்னும் 2 தேவாத அடபட மாட்டேங்க அப்ப சாமி சொன்னாவா ஓய் பெரிய மாந்திரம் படிச்சோம்னு சொல்லிருக்கியா 19 தெய்வத்தை புடிச்சு அடைஞ்சவரு உமால முடியலையா நீர் என்னையா மாந்திரவாதி மறுபடியும் வேகத்தை கலப்பினார் எங்க சங்கரம் பிள்ளை அந்த ஐயா வாயாண்டி சுடலையவும் எங்க ஜப்பானி மாடலையும் பிடிக்க வாரா சாமி எழுத்தும் தான் இருப்பானா அந்த மாந்திர இடுக்கத்தினால எங்க வன்னி அடி சுடல மாயமாக எங்க போராடி தெரியுமா ஆறு மங்கலம் எங்க ஐயா சங்கரம் பிள்ளை வீட்டுல அவருடைய பொண்டாட்டி 8 மாத்த சூலி நாத்தா கல பிள்ளை சூலிக்காரி குழந்தை பிறக்கிறதுக்கு 2 மாதம் இருக்கு நம்மளை பிடிச்ச அடைக்க இடைஞ்ச படுத்துதானே இப்பேற்பட்ட குடும்பத்தை நம்ம கொலை அறுக்கணும் என்று எங்க வன்னி அடி வாயாண்டே இங்கிருந்து போவாரோ இங்கிருந்து போனவாரு சங்கரம் பிள்ளை மனைவி நிறமாத்த ஜூலியா இருக்கா அந்த நிறமாத்த ஜூலிய ஊட்டி போட்டு முறிக்காரு ஊட்டிய பண்ணி முறிக்காரு எவளுக்கு தெரியல சங்கரம் பிள்ள மனைவிக்கு தெரியல தெரியல எங்க மாயா அண்டி சொல்லலையா Ah
பெரியதா யாருட்டு ஒரு பாடுவ பார்த்தாரு சங்கரம் பிள்ளை மனைவி செத்து போறான் எட்டு மாத்த சூரோட செத்து போனா அப்ப சொக்காரன் சொக்காரன் ஆகா சங்கரம் உள்ள மனைவி இறந்துட்டார அவர தொழிலுக்கு போயிருக்காரு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் காக்காங்க ஆமா செத்தவளை அடக்கம் பண்ணணுமே உடனே சொக்காரன் சொக்காரன் காக்கவும் அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் சொல்லுதார் ஒரு சாமி வந்தா ஒரு வாரத்துக்கு முன்னால அவரு கங்கை வண்டாம்னு சொன்னா வண்டால சுப்பு ஐயாரா அவரு கூட்டிக்கிட்டு போனாரு போன நம்ம சங்கரம் இந்த வீட்டுக்கே வரவே இல்லை அப்ப மனைவி சேர்த்தது அவருக்கு தூது போனோம் என்று ஆறுமங்கலத்திலே வாழக்கூடிய அந்த புள்ளமார் சமுதாயத்தில இந்த புள்ளை மக்கள் குலத்தில அதுல ஒருவன் துப்பு பிடிச்சு எங்க கங்கை வேண்டாம் வருவாரா வருவாரா கங்கை வேண்டாம் வந்த போது வந்த போது அந்த நிறைவேட்டுக்கு போல கொண்டு வரா கொண்டு வரா புது போல வரும்போது வரும்போது இந்த வண்டால சுப்பு ஐயர் வீட்டிலே இருக்கின்றார் சங்கரம் ஓய் பிள்ள மாற நீ உமா வீட்டுல இங்க வந்து எட்டு நாள் ஆயிட்டீரு வீட்டுல வந்து என்ன அதுல பாத்தீங்க ஐயா உங்களோட தேவியவா தேவியவா செத்து மடிஞ்சு போனா அடைஞ்சு போனா லோகம் சேர்ந்து போனா சேர்ந்து போனா மாண்டு மடிஞ்சு போனா அடிஞ்சு போனா உங்க மனைவிதானே அவ மறுநோகம் சேர்ந்து போனா சேர்ந்து போனா நல்லடக்கம் பண்ணணுமா இந்த செய்தி காலு கேட்டு பிள்ளையான வேறோ சொலை விட குத்தம் அவருமே நினையாம மனைவிய பாப்பதற்கேரி கிராம வேட்டு கங்கை வண்ணம் பாதகூடி தாளை ஊற்றி தன கடந்து நீலா ஊரம் தானிட்டு பாளையம் கொண்ட வழியாக வருவார ஆறுமங்கலா நாமதேவி சாவதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் தெரியுமா நம்ம சுவாமி வீட்டுக்கு போனோம் வண்டால சுப்பு ஐயருக்கு மை போட்டு பார்த்தோம் 21 தேவதைய பச்சை கலயத்துல பிடிச்சு அடைக்க நினைச்சோம் அதுல 2 தேவதை நம்ம கையில இடப்படல அந்த தெய்வ குத்தம் இருந்தாலும் இருக்குமோ என்று சங்கரம் பிள்ளை கவலைப்பட்டு தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணிவிட்டு அவர் நகரத்தில இருந்த போது எங்க மாயாண்டி சுடலையும் எங்க ஜப்பானி மாடனும் இந்த வங்காள சுப்பையர் இருக்கார்லவா அவரை போய் இடைஞ்ச படுத்துது 21 தேவாதையும் ஓ ஐயர்வாள வந்த தெய்வத்தை எல்லாம் பட்டக்கலயத்துல பிடிச்சு அடக்கிட்டீங்க பச்சைக்கலயத்துல அடைச்சு எங்களை அனுப்பிட்டா நீர் இருக்க முடியுமா ஐயா நீர் நிம்மதி இருக்க முடியுமா இருக்க முடியுமா ஐயா அதனால சாமி நாங்க வந்திருக்கிறது கொடிமரத்துல 21 தேவாதை இந்த 21 தேவாதையும் உங்களோடு நாங்க கொலு இருக்க போறோம் எங்களை நீங்க கும்பிட்டு வணங்கணும் வணங்கினாலும் போதாது எங்களுக்கு சைவம் ஆகாது
பண்டாரந்த சுப்பு ஐயர் சொல்றாரு, எங்க ஐயா மாயாண்டி, எல்லாம் சைவமே ஆகாது, எனக்கு மாமிசம் தான் வேணும். என்ன நீ வச்சு வணங்குறியானா, உன்னுடைய குலத்தை, உன்னுடைய குடும்பத்தை வாழ வைப்பேன், பட்டி பெருக வைப்பேன், பாலாக பொங்க வைப்பேன். எனக்கு சைவம் கிடையாது. மாமிச படப்பு போடுவையானா நான் உன்னோடு இருந்து காத்திருப்பேன். என்று வல்லால கண்ட சுப்பையரிடத்தில எங்க வன்னியடி சுடலை சொன்னவும் அப்பம் பார்த்தார் சுவாமி. ஆக 21 தேவதையும் நம்ம வச்சு வணங்கணும். இந்த தெய்வ மாமிசம் கேட்க, இந்த தெய்வ மாமிசம் கேட்க, தெய்வ நம்மளோடு கொலுவிருக்க போறோம்னு சொல்லுத. கோயில் கட்டி கேட்க, கொடிமரம் கட்டி கேட்க, கொடை போட்டி கேட்க, இந்த நாமள சைவத்திலாம் இருக்கும். இப்ப இந்த தெய்வமானது மாமிச படப்பு கேட்க என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று வல்லால கண்டு சுப்பையரு மனதிலே நினைக்கும் போது, அதே நேரத்தில் இந்த வெங்கடாசலபுரத்தில் ஆயர்பாடி குலத்தில ஒதித்த யாதவர் சமுதாயம் யாரு விட்டு வளவுதான, யாதவர் குடும்பத்தில யாரு விட்டு வளவு உண்டு. வெங்கடாசலபுரத்தில சாயல் கண்ணா இருக்கும், அவர் பேரு பலவேட்ட கோனாரு. சாயல் கண்ணுக்கு பேரு பலவேட்ட கோனாரு. அந்த தாள் எழுதினேன், அந்த யாழ் வீட்டு வளவுக்காரரும் ஐயர் வீட்டுக்கு போறது வழக்கம். அவர் சொல்லக்கூடிய வேலைய பார்க்கறது வழக்கம். சாமி சொல்றத பணிவடை பார்க்கறது வழக்கம். ஆமா, அப்ப உள்ள காலத்துல அப்படிதான் நடந்திருக்காங்க. ஐயமார் வீட்டுக்கு போனா மாடை அவுக்கணும், பால் கறக்கணும், கறந்த பாலை கடையில வண்டி வைக்கணும், பயக்காட்டுக்கு போகணும், கேட்கணும். இந்த ஏழு வீட்டு வளவுக்காரரும் எங்க சாமி வீட்டுக்கு போறது வழக்கம். சாயல் கண்ணு பலவேட்ட கோனார் முத்து வளவாகிய சுடலமுத்து கோனார், வன்னி மகனாகிய சுடலை முத்து கோனார், நாலாவது புதிய கோனார் அவருடைய பின்ன, அஞ்சாவது சுடலை கோனார் கற்பையா கோனார், பேச்சு வளவை சேர்ந்த முன்னோர்கள். எங்க ஐயா வன்னியடி சுடலைக்கு முன்னோர்கள். இந்த ஏழு வளவுக்காரரும் சாமி வீட்டிலே பண்ண பார்க்கறது வழக்கம். அப்ப பார்த்தா சாமி, நாம சைவத்துல கும்பிடுவோம், இந்த தெய்வமோ மாமிசம் காக்கு, அதனால நம்ம வளவு கோங்க மாற அவருக்கு ஒரு பங்கு கொடுப்போம், அவங்களும் வச்சு மாமிசத்தோட கும்பிடட்டும் கும்பிடட்டும் என்று வல்லால கண்ட சுப்பு ஐயரானவர் அந்த ஏழு வெட்டியாதவர் கும்பிடுதார் சாமியாவா ஆரங்கையா யாதவர். ஓ யாதவர்களே, நம்மளுடைய பிராஞ்சி மாநகரத்துக்கு கொடிமரத்தில 21 தேவாலயம் வந்திருக்கு. என்ன இடைஞ்சல் பண்ணி என்கிட்ட நிலையம் கேட்டு, அந்த 21 தேவாலயம் என்கிட்ட நிலையம் கேட்டாலும் மாமிச படப்பு கேட்கப்பா, நாங்க ஐயரு மாமிசம் சாப்பிட மாட்டோம். சாமிமார்கள், நாங்கள் எப்ப பார்த்தாலும் பச்சரிச்சு சாதம் தான், பச்சை தண்ணி குளிப்பு தான். அதனால் நாலு வேதம் படிச்சவங்க, ஐக்கியம் படிச்ச அந்தன பிராமணர்கள். அதனால நீங்க ஏழு வீட்டு வளவுக்காரரும் 21 தேவதைக்கு மாமிச பட போடு போட்டு போட்டு கொடுங்க. நானும் ஜைவ படப்புக்கு நானும் கொடைக்கு நானும் நிக்க, 21 தேவதைக்கும் நானும் கூட இருக்கம்பா. உங்களோட உங்களா நானும் பங்கு சேர்ந்துக்கிட்டு, நீங்க 10 ரூபா போட்டாலும் நானும் 10 ரூபா தாரு. இங்க வல்லாள கண்ட ஐயரும் சீதாராம ஐயரும் இங்க
ருக்குமணி ஆட்சியானவளும் இந்த சீதா லட்சுமியானவளும் இப்பேற்பட்ட தெய்வத்தை கும்பிட்டு வணங்க வேணும் என்று சாமிகிட்ட சொல்லவும் நாங்க சைவத்தை ஏத்துக்கிடுதோம், நீங்க யாழ் விட்டு வளவுக்காரரும் மாமிசத்தை ஏத்துக்கோங்க. இந்த சித்தாத்தம் கரையில தென் பகுதியில முட்டளவு மண் திரட்டில 21 வந்திக்கும் கலக்க முகமாக பன்னியடி சுடலை என்று வல்லாள கண்டர் ஐயர் பேர் கொடுக்க, ஏதவர்களும் சேர்ந்து பேர் கொடுக்க, 21 தேவதைக்கும் பேர் கொடுத்து கோயில் கட்டி கொடி மரம் நட்டி பரிசம் தவறாமல் பரிசத்திலே 3 நாள் வில்லோடு முரசோடு ஐயாவான சுடலை கேதாயே வளவுகார தம்பி போல எல்லா பாசம் கொண்டதால ஏழு தலைமுறையாரந்தாராம ஐயருமா அளவளவு தாங்க மாறோ தங்கரையில தங்கர பகுதியில ஐயாரமேட்டில அன்னி மாற முளைச்சிருக்க அன்னி மாற முளைச்சதால அன்னி அடி சுடலை என்றார் மங்கள முடையார் ஐயர் என்றார் நாட்டு முகம் கொண்டதார அல்லாத கொம்பமான கள்ள இருள பேரான் முச்சு இருள பேரான் ஆட நல்ல ஜன்னியாச்சு புதிய முத்து சாமியுமா பலவே ஜகாரனுமா பட்டவாஜ கருப்பசாமி அப்பானி மாடனுக்க முக நிலையம் போட்டு ஐயாவான சுடலை கேட்டார் ஆடி நல்ல மாத்தையில இரண்டாவது செவ்வாயில கண்ணியடி சுடலை கேந்தார் ஐயமார் சாமி இருந்தார் ஏழு வளவு தான உணவது திங்களில ஆவோடு ஒளியோட படப்பு மண்ட படக்கேதான் எல்லோடு மரசோடு போட்டு போட்டு கொடுத்தாராட்டு கொடுத்த முதல் இந்த பண்ணி எடி சுடலை இருந்தார் வேறு மேலையெல்லாம் மாமரம் அடுத்த வேறா மாமரம் அடுத்தல்லவா மாமரம் உயர வந்தார் பட்டி பேருக வைத்தார் ஆளாக புங்க வைத்தார் பண்ணி அடி சுடலை மாட ஆளிலே முத்தந்தடைத்து அருது போல வேறு பொண்ணி ஆனந்தமாக வளர வைத்தார் ஐயா வன்னியடி சுடல மங்களா ஜெய மங்களா எனக்கு செல்வத்தோட
ஆன வன்னி அடி சொடலை மக்கத்துமா நகரா மைதாண்டவ வாசலில எட்டு நாள் ஒரு வாரம் நாம வந்த புதுமையா எங்க மக்கத்து நகரத்து மக்கள் அறிய வேணும் என்று அந்த மக்கத்து மைதாண்டவன் வாசல்ல என்ன சேட்டையெல்லாம் பண்ணுறா தெரியுமா? அடே பச்சை கொடி எடுத்து கந்திரி பார்க்கவர்களை எல்லாம் பச்சைக்கொடி கம்பத்தை முன்னுகளப்பமாவா மைதம் பிச்சலப்பமாவா அல்லாவை போய் தொழணும் அல்லாவை நாம போய் வணங்கணும் என்று லெப்ப மக்களானவர்கள் ஏழு எட்டு தாலிமார்கள் எல்லாம் அந்த அல்லாவை தொழுவதற்கு வரவாழப்ப மக்கள் அல்லாவை தொழுவதற்கு இழப்ப மக்கள் வாராழ்வர் இங்க வன்னி அடி சொடல கொடிமர துவாரத்தில மாயமாக மறைஞ்சு நின்று பார்க்குகின்றார். இவ்வளவு யார கும்பிடுதாலும் தெரியணுமே என்று வன்னி அடி சுடலை மக்கத்து மரகணத்தில மறைமுகமா நிற்கவும் அப்ப லெப்பமார்கள் பெத்த மக்கள் பெண்கள் எல்லாம் பள்ளி வாஜலுக்குள் நுழைந்து வாரார். அல்லாவுக்கு முன்னால தலையை முக்காடு போட்டு மண்டி போட்டு அல்லாஹு அக்பர் லா இல்லா அல்லாஹு என்று அவருடைய அச்சரத்தை சொன்ன போது எங்க ஆயாண்டி பார்த்தார். நம்ம அப்பாவுடைய பேரு ஆண்டவன் சிவபெருமா. இந்த பெண்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று வைத்தார்கள். அதனால் இப்பேற்பட்ட பெண்கள் மேல அல்லாவை சொல்ல விடாம அளவை நெறிக்கணும், அப்பா பேர சொல்லதுக்கு வாய திறக்கணும் என்று எங்க வாயாண்டி சொல்லல. முண்டை சுவாமி என்ன செய்தார் தெரியுமா? எங்க அந்த பெண்கள் மேல அச்செங்க துண்டு மாட்டலமோ வாரி வாரி எறிவாரோ எங்க துண்டு மாட்டலும்பையும் அந்த பெண்கள் மேல எரிந்த போது அந்த லெப்பை மக்கள் பயந்து பதறி பாப்பா கிட்ட போய் சொல்ல வேணும் என்று அல்லா முன்னால தொழுத பெண்கள் எல்லாம் அலறி வீட்டுக்கு வந்தாங்க. பாப்பா மார கூப்பிட்டாங்க, பாப்பா மார்களே அத்தா மார்களே உங்க மைதா ஆண்டவன் வாசலில தொழுகை செய்து கொண்டு இருந்த ஐயோ உங்க தோழி பெண்கள் வேலையெல்லாம் மாட்டெலும்பும் செங்க துண்டும் வாரி வாரி வந்து மேல விழுகுது, அது யார் என்று நீங்கள் தெரிய வேண்டும் என்று அந்த லெப்பை மக்கள் எல்லாம் சொன்ன போது நீராலப்ப வாவாலப்ப மைதம்பிச்சலப்பையும் அண்ணன் தம்பி மூணு பேரும் மைதண்ணவன் வாசலுக்கு பரிசம் செய்ய வேண்டும் என்று அப்பமார்கள் வருவாரா வருவாரா பள்ளி வாசல் தந்ததற்கு குமிஞ்சிருக்கு எப்ப மாறு பார்த்தார். நம்ம வாசலில ஒரு
அடையாளமில்லா திருநாளா இருக்க இது யாரா இருக்கும் எந்திலப்பமார்கள் பள்ளி வாசலில் உள்ள நின்றவர்களை எங்க மாயாண்டி ஆன போல ஆதரி அவைய சத்தம் போட எங்க ரப்பாரு கூட்டவர் பயந்து விழுந்தல்ல வருவார் ஒரு நாள் இல்ல திருநாளா இருக்க ஆன சத்தம் கேட்க ஆன உருவத்தை காங்கல அண்ணன் சத்தம் கேட்க ஆளு நிலைமை காங்கல இது யாரா இருக்கும் என்று எங்கள் எப்பமார்கள் மனதிலே நினைத்து இப்பேற்பட்ட அட்டுழியத்தை பார்க்கணுமா வணங்கிய பார்க்கணுமா வணங்கிய அழைக்கணுமா அழைக்கிறதங்க கேளுமா எங்கள் எப்பமார்கள் கூட்டம் தார வணங்கிய தேடியல்ல இங்க பகவான் மகனாகிய வாயாண்டி சுடல முண்டை சுவாமி தன்னுடைய சொருவத்தை மாற்றி அடுத்த சொருவம் என்ன சொருவம் எடுத்திருக்கார் தெரியுமா கோடாங்கி கார வேடம் கொண்டு ஒவ்வொரு தெருவிலையும் நின்று கோடாங்கி அடிக்க பாய் விளக்க பிசாசு விளக்க இப்படி வாயாண்டி வேடம் கொண்டு அந்த தெருவில் நின்ன போது எங்கள் அப்பமார்கள் எல்லாம் தெய்வத்தை தேடி பார்த்தது மாதிரி வாங்க கோடாங்கி இருக்க இந்த சிறப்பான நேரத்தில் பாடு நம்மளை ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரித்த அன்புள்ள காரம் என் மேலே பாசாவுடையவர் ஆசமுடையவர் நேசமுடையவர் என் உயிராக நினைக்கக்கூடிய சேதுராயம் புதுரில எனப்பந்துக்களும் கொல கோத்திரங்களும் உற்றார் பெற்றார் உறவினர்களும் பட்டி நல்ல பெருக வேணும் எந்த முகம் போனாலும் தங்க முகாக வேணும் எட்டி கோடி நாட்டு வேணும் எங்கள் எப்பைமார்கள் பார்த்தார் ஆகா இவர் பெரிய கெட்டிக்காரரா இருப்பார் ஒழுக்க இவருடைய கோடாங்கி பெருசா இருக்க அறக்கட்டையில செஞ்சிருக்காரு ஆமா உடலில் எப்பைமார்கள் கோடாங்கிய கண்ட போது ஐயாவை கோடாங்கி எந்த ஊரு எந்த தேசம் இங்கிருந்து எங்கு வந்தார் நாடு என்ன நகரம் என்ன நகரத்துக்கு வந்தது என்ன ஊரு என்ன வளர என்ன ஊரு என்ன வளர என்ன உங்க பேரை சொல்ல வேண்டாம் என் குளத்து பேரை காக்க போறியலா எனக்கு வடக்க வட நாடு கைலாச மலையிலதான் சிவனுக்கு மகனாக சுவாதி சுடலையாக
பேரு ஜீவனு கோடாங்கி. எங்க அப்பா பேரு ஜீவனு கோடாங்கின்னா அவர் மகன் பேரு ராமலிங்க கோடாங்கி. அரி ராமனுடைய ராமத்தை பெற்ற என் பேரு ராமலிங்க கோடாங்கி. இப்படி ஊரு பேரு உள்ளதை சொன்ன போது பெய்மார்கள் கூப்பிட்டு, ஓ கோடாங்கி கர்ற, எங்க பள்ளி வாசலில ஒரு அட்டு வழியா நடக்கு, ஒரு அகம் நடக்கு, ஒரு இடைஞ்சல் நடக்கு, அது யாவலா என்னன்னு தெரிய வேணும். அதனால மன்னா கோடாங்கிய எங்க பள்ளி வாசலுக்கு கண்டிப்பா வர வேணும். கோடாங்கி நீங்க அடிக்கணும், குறிய நாங்க கேட்கணும். வன்னி அடி சொடலை சொல்லுகின்றார் ஓலப்பவார்களா, உங்க குலம் இஸ்லாமிய மதம், எங்க குலம் வந்து இந்து மதம். நாங்க சிவனை கும்பிடுவோம், பெருமாளை கும்பிடுவோம், உங்க மதத்திலே அல்லாஹ கும்பிடுதிய. அதனால உங்க மதத்துக்கும் எங்க இந்து மதத்துக்கும் எந்த பொருத்தமும் வராது. ஞானி வச்சாலும் கேட்டாதப்பா கோடாங்கி, சாதிய பிரிக்காத, எல்லாம் ஒண்ணுதான். சிவனும் ஒண்ணுதான், அல்லாவும் ஒண்ணுதான், ஆண்டவனும் ஒண்ணுதான். நீரு அந்த மதத்துல இருக்கீரு, நான் இந்த மதத்துல இருக்கேன். என் கோடாங்கிக்காரர், இந்த பள்ளிவாசல் நடக்க அட்டி ஒழித்து சொல்ல வேணும் என்று கண்டிப்பா வரணும். மீரலப்ப வாவாலப்ப மைதமிச்சலப்ப கோடாங்கி அழக கண்டாங்க. கோடாங்கிய விடப்படாது, இவர் எப்படியாவது பள்ளிவாசல கூட்டி பெறணும். இந்த கால பிடிப்பாரா, கையவும் பிடிப்பாரா, பால ஒழுங்கப்பா வெப்பமார்களா, கோடாங்கி அடிக்க வரணுமா? நான் கும்பிடக்கூடிய தெய்வத்தொழுக்கு பரிவாரம் செய்ய முடியுமா உங்களால? என்ன தருவீங்களப்பா? நான் கும்பிடும் தெய்வம் சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால அதுலயும் இருந்து பெரிய கொலை தெய்வம். நான் வன்னி அடி கொடலைய கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கூப்பிட்டா என்னன்னு காக்கும். அதனால மன்னாவு லெப்பமார்கள அந்த வங்க பள்ளியாச்சலுக்கு வரணுமானா, இந்த கோடாங்கிக்கு என்ன சாதனங்கள் எல்லாம் வேணும் தெரியுமா? அதுல அட்டகும்பை எட்டு வேணும், அருகப்பட்டு படப்பு படகு படகு வேணும், அச்சரிசி படகு பாட, அச்சரி படகு பாட, வடக்கரிசி எனக்கு வேணும். எடுத்து வெட்டையாடுகிறாடா, கோடாங்கி வரணுமா? ஐயா விளப்பமார காட்டி ஜாம்பு வேணும், நகர ஜாம்பு வேணும், விளையடுப்பு ஜாம்பு வேணும், விளையடுப்பு ஜாம்பு வேணும், வீட்டினுட ஜாம்பு வேணும், கோடாங்கி வரணும்னா ஐயா விளப்பமார ஆளாத கமரியாவா, வளரு கால மண்ணு வேணும், ஈழாத கண்ணு கேடு, ஈழாத கண்ணு கேடு, அழகு கால மண்ணு வேணும். ஒரு ஜாதனத்தை உடனே ஜாகரித்த நேர
பாடு நம்மளை ஆதரிக்கடி அவர் காத்து வப்பா புதியவன் வளர வப்பா வளர வப்பா பட்டி நல்ல பெருக வப்பா வப்பா உங்களை பெருக வப்பா பாராக பொங்க வப்பா வாடிவாயம் பகவரிய முன்னால என்ன விதமாக சொன்னார் தெரியுமா? காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கடவுள் மக உத்தோண்டான நியாயம் இல்ல பிதாத்தும் இல்ல பியாட்சி மக உத்தோண்டான ஏறப்ப மாறா காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கடவுள் மகன் மாயாண்டி குத்தம் இருக்குப்பா வேயும் இல்ல பிஜாயும் இல்ல வேட்சி மகன் சுடல குத்தம் உங்க கந்திரிய மறிச்சிருக்காரு சந்தன கூட்ட சரஞ்சரமா பிச்சிருக்காரு சந்தன குடத்தை எடுக்க விடாம காலையில மறிச்சிருக்காரு பச்சை கொடி கம்பத்தை முறிச்சது இங்க வன்னி அடி சுடலதான் மறிச்சிருக்கான் அதனால வந்திருக்கும் தெய்வம் இந்த வாசலில் யாரு நல்ல நிலையம் கேட்க கொடுக்கிறதுக்கு ஜம்மதம்மா ஜம்மதம்மா நிலையப்பட்டு கொடுக்கலண்ணா கொடுக்கலண்ணா அந்த அடங்காத தெய்வம் தானே தெய்வம் தானே நகரத்தை அழிச்சிடும் அழிச்சிடும் சொல்லாத தெய்வம் தானே தெய்வம் தானே குடும்பத்தை கருவருக்கும் கருவாருக்கும் அதனால லெப்ப மர லெப்ப மாறு வந்திருக்க சொல்லலை ஒரு நிறையில ஒரு நிறைய வழிமரத்தில் ஒரு நிறைய
பாடணும் நிலையம் போட்டு கொடுக்கலன்னா சொல்ற